குவைத்தில் கேரளா ஸ்டேட்டை சேர்ந்த இந்திய நாட்டவரான ஒருத்தருக்கு 40 கோடி ரூபாய் வந்து வின் பண்ணிக்கிறாரு. குவைத் தினார் 15 லட்சம் தினார் வந்து வின் பண்ணிக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது லாட்ரி மட்டும்தான் குழுக்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பேங்க் சைட்லேயும் பேங்க் சைடோ ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து குழுக்கள் நடக்குது. தொடர்ந்து ஒரு சிலர் வந்து வின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது இந்தியர்கள் வந்து அதிகமான இடத்துல வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாட்ரி ஆகட்டும் எதிரி ஆகட்டும், இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பேருனா அது இந்தியர் ஒருத்தராக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன் தான் போயிட்டுருக்கு லாஸ்ட் 1 இயராக. இது வந்து குவைத்தில் நடந்த கதை. குவைத்தில் வந்து 5/1/2023 இந்த நியூ இயரில், இந்த நியூ இயர் பிறந்த ஃபஸ்ட்டு குழுக்களில் வந்து கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் வந்து இயர்லி கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட குழுக்கள் கண்டக்ட் பண்ணதில் 15 லட்சம் தினார் கேரளா ஸ்டேட்டை சேர்ந்து இந்தியர் ஒருவருக்கு வின் பண்ணிக்கிறாரு. இந்தியன் மதிப்பு 40 கோடி ரூபாய். இந்த லாட்ரி அடித்தது வந்து முதல் முறை இல்லை, அவருக்கு ஆல்ரெடி முன்னே ப்ரீவியஸ் இயரில் அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இவர் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு முக்கியமான இடத்துல முக்கியமான பொறுப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. வெளிநாடுகளில் பொறுத்தளவுக்கு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கேஷ் டெபாசிட் வித்ட்ரா பண்ணவே வந்து இந்த பேங்க் குழுக்களுக்கு வந்து எலிஜிபிள். ஒரு சில பேங்க் வந்து இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஒரு பேங்க்கில் 5000 ரியால் ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் சொன்னோம்னா 5000 ரியால் மெயின்டைன் பண்ணாவே அவங்க வந்து ஒரு சில டைமில் வந்து பேங்க் குழுக்கள் நீங்கள் வந்து ஒரு லாட்ரி எலிஜிபிள் அப்படின்னு கூப்பன் கோடில் சென்ட் பண்ணிடுவாங்க. இமெயில் மூலமாக சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைம் அந்த குழுக்கள் ஆரம்பித்தா வந்து உங்களுக்கு இமெயில் ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த குழு அவங்க அந்த ஃபார்வர்டாக டிக்கெட்டெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க ப்ராசஸ் பண்ணிக்குவாங்க. நமக்கு அந்த அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு வந்து நம்ம ஏதோ இமெயில் வந்தால் நம்ம வின்னர் நடத்தோம். எந்த வித நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரலையினாலும் வரலைன்னா அதை அப்படியே விட வேண்டியதான். இந்த மாதிரி தான் இதுவரைக்கும் நடந்திருக்குது. குவைத்தில் இருக்கிற கமர்ஷியல் பேங்க் ஆஃப் குவைத் வந்து மத்திய வங்கியான குவைத்தில் வந்து இந்த மாதிரி கதை நடந்திருக்குது.